தமிழகத்துல உள்ள எல்லா முருகன் கோயிலுமே பக்தி பரவசத்தோட களை கட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்ம இப்ப சென்னை வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க காலையில இருந்தே ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து அவங்க வந்து சாமி தரிசனம் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. நாளைக்கு மறுநாள் தான் முக்கிய விழாவான சூரசம்ஹாரம் எல்லாம் நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகளும் இங்க பிரம்மாண்டமா தயார் செஞ்சிருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப கூட நம்ம செய்தியாளர் அன்பரசன் கூட இங்க தான் செய்தி சேகரிச்சிட்டு இருக்காரு. நம்ம நேரடியா போய் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்றத அவர்கிட்ட கேட்டுலாம். வணக்கம் அன்பரசன், இப்ப இந்த பகுதியில செய்தி சேகரிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நாளைக்கு மறுநாள் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நடக்க போது, இன்னைக்கே காலையில அதிகாலையில இருந்து ஏராளமான கூட்டம் எல்லாம் அதிகமா வந்திருக்கு. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? பக்தர்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? விக்னேஷ், கந்த சஷ்டி பெருவிழாங்கிறது 7ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்காக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாகவே கடந்த 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த வடபழனி கோவிலில் பண்ணிட்டு இருக்காங்க. சராசரியாக திறந்தோறும் 2000-5000 பொதுமக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக தற்போது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நமது ஒளிப்பதிவாளர் அஸ்வின் உள்ளிட்ட ஒளிப்பதிவாளர்களை தொடர்ச்சியாக காமிச்சிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரசம்ஹார பெருவிழா நடக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பகுதியில் நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அந்த நிகழ்ச்சியானது நடைபெறவே இருக்குது. குறிப்பாக சொல்ல இப்போ நம்ம நிற்கிற பகுதியானது பழனி ஆண்டவர் கோவில் தெரு, இந்த தெருவில் இருந்து அதே போன்று இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தெற்கு பெருமாள் கோவில் தெரு, வலது பக்கம் அம்மன் கோவில் தெரு. இந்த பகுதிகளில் தான் இந்த 3 சாலைகளும் சங்கமிக்கிற பகுதிகளில் தான் இந்த சூரசம்ஹார விழா வந்து நடக்கவிருக்கு. இந்த அந்த சூரசம்ஹாரம் நடக்கிற அந்த 7ஆம் தேதி காலையில் 6 மணியிலிருந்து அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் சுமார் 25,000-40,000 போலீஸார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறதா போலீஸ் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. 40,000 பொதுமக்கள் கூடுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக ஒரு துணை ஆணையர் தலைமையில் மொத்தம் 150 சட்டம் ஒழுங்கு போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த போகிறாங்க. அதே மாதிரி 50 போக்குவரத்து போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த போகிறாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தை பயன்படுத்தி எந்தவித குற்ற சம்பவம் நடக்கக்கூடாது. அதே மாதிரி மக்கள் வந்து கூட்ட நெரிசலில் வந்து சிக்கக்கூடாது. அவங்கள வந்து தனித்தனியாக பிரித்து எளிமையான முறையில் வந்து கோவிலை சென்றடைஞ்சு அவங்க வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக 150 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் மிக முக்கியமான பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல், அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வடபழனி கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே அன்றைக்கு காலையில் வந்து தடை செய்யப்பட்டு போக்குவரத்து உள்ளே வராமல் தடை செய்யப்பட்டு வெளியிலிருந்து வாகனங்களை நேரடியாக பின்பக்க இருக்கக்கூடிய வள்ளி திருமண மகள் பக்கத்தில் வந்து பார்க்கிங் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த பார்க்கிங் இடத்துல வந்து அந்த 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை நிறுத்தணும்னு சொல்லி போலீஸார் வந்து அதுக்கேற்ற ஒரு பணியில் ஈடுபடுத்த போகிறாங்க. விக்னேஷ், நிச்சயமாக, அதாவது நாளை மறுநாள் நடக்க போறிய சூரசம்ஹாரத்துல 40,000 மக்கள் வருவாங்க அப்படின்றதுக்காக விரிவான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.